சாதிகளை மறுப்போம், தமிழ் இனமாக வாழ்வோம், தமிழ் தேசிய இன விடுதலைக்கு வித்திட்ட செப்டம்பர் 1 இன்று 37 ஆண்டு கடந்து செப்டம்பர் 1 என்னால் மறக்க முடியவில்லை. இந்த பூமியில் மனித இனம் வாழும் வரை தமிழ் இனம் மறக்காத ஒரு நாள். இந்த நாளில் மரணத்தை வென்ற தமிழ் தேசிய போராளி ஐயா புலவருக்கும் 100 ஆண்டு விழாவை 2 நாளையும் இன்று இந்த மாவட்டத்தில் எனது இல்லத்தில் எளிமையான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாவீரர் தினத்தை தோழர் தமிழரசனுடைய அரசியல் பயணத்தை பற்றியும் தோழர் புலவர் அவர் வழிகாட்டுதலில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து பாவலர்கள் பெருகின்றனர். அவருடைய கொள்கையை தோழர் தமிழரசன் களப்பணியில் செயல்படும் போது வீர மரணம் அடைந்தார். இந்த நிகழ்வை 2 தலைப்பிலும் தமிழர் நீதி கட்சி ஏர் உழவர் சங்கம் ஏன் நடத்துகிறது, எதற்காக இவருக்கு இந்த வேலை, இவருக்கு வேற வேலையா இல்லையா, அந்த செப்டம்பர் 1 வந்தா என்ன இவருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு தமிழ் உணர்வு இல்லை, உணர்வற்ற நடைப்பிணங்கள்லாம் என்கிட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, என்ன செப்டம்பர் 1 ஏன் நீங்கள் கொண்டாடுறீங்க, நீங்கள் மட்டும்தான் தமிழனா, உலகத்தில் 12 கோடி பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க, அப்போ நீங்கள் நடத்துறது மூலமாக என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு அவங்க என்ன கொள்கைக்காக வாழ்ந்தாங்க, எதற்காக அவங்க வீர மரணம் அடைந்தாங்க, அப்போ அது நாம் 8 கோடி பேர் இருக்கோம், வெந்தகம் திருட்டு விதி வந்து சாகிறது வாழ்க்கை இல்லைங்க. அவர் பொறியாளர் புலவர் கலிவரமர் வந்து அவர் ஒரு ஆசிரியர். 2 பேருக்கும் வாழணும்னா வளமாக வாழ்ந்திருக்கலாம், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செல்வந்தர்களாக வாழ்ந்திருக்க முடியும். இப்போ நம்ம பேராசிரியர் அவரும் மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்திருக்க முடியும். எனக்கு முன்னால் பேசிய அனைவருமே செல்வம் செழிப்பாக வாழ்ந்திருக்க முடியும். நீங்கள்லாம் ஏன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து ஏன் இவங்களை பற்றி பேசணும், ஏன் நான் இதை நடத்தணும் அப்படிங்கும்போது என்னுடைய அடிமனதில் என்னுடைய நான் என்னுடைய வானிலையில் நான் பார்க்குறேன், என்னுடைய உயிர் தமிழ் இன மக்களை பார்க்குறேன், எனக்கு முகவரி என்னுடைய தமிழ். அப்போது மொழி சிதைக்கப்படுது, எப்படி சிதைக்கப்படுது, இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் படிச்சுட்டு நீங்கள் அடுத்த வகுப்பு போக முடியாதுங்க, ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றால் தான் நீங்கள் அடுத்த வகுப்பு போக முடியும். இது உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. அந்நிய மொழி என்ன மொழி, அந்நிய மொழின்னா ஆங்கிலம் ஹிந்தி சமஸ்கிருதம், அந்நிய மொழி ஆதிக்கத்தில் இருந்து தமிழ் மொழியிலிருந்து விடுதலை பெறலைங்க. கல் தோன்றா மொழி தோன்றா மூத்த குடி தமிழ் குடிங்கிறான். உலக மனித குலத்துக்கே வழிகாட்டியாக வாழ்ந்த ஒரு இனம், ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி படிச்சுட்டு அடுத்த வகுப்பு போக தேர்ச்சி பெற்றீங்கன்னா அடுத்த வகுப்பு போக முடியும். நீங்கள் வந்து நீ தமிழ்நாட்டில் ஆங்கிலம் படித்து தேர்ச்சி பெறணும். அப்போ இனத்தால் எப்படி நாம் அழிக்கப்படுறோம் அப்படின்னா, மொழியால் சிதைக்கப்படுறோம், அந்நிய மொழியால் இங்கே சிதைக்கப்படுறோம். அந்நியர்கள் அன்னுடைய ஆதிக்கத்தால் நாம் இங்கே இன்றைக்கி அழிக்கப்படுறோம். அந்நியர்னா வடவர்கள். அப்போ வடநாட்டுக்காரன் பன்னாட்டு கம்பெனிக்கு துணையா நின்று வெள்ளையனை விட இந்த கொள்ளையன், வடநாட்டு கொள்ளையன் இந்தி இனவெறி அரசு கடுமையாக நம்மளை தமிழ் இனத்தை அழிக்குது. என்னடா ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு சாதாரண ஒரு குடிமக நீ இவ்வளவு திமிரா பேசுறிய அப்படின்னு நினைக்கிற, எனக்கு திமிரு, தமிழ என்றாலே திமிர்ரா, அதை புரிஞ்சிக்க. தமிழ் இனம் என்றாலே அது அநீதிக்கு எதிரான ஒரு ஒரு போர் பூகம்பமாக வெடிக்கும்.
பாத்தியா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பாத்தியா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பாத்தியா? உன்னால அடக்க முடிஞ்சதா? இந்திய தேசியங்கிறது என்ன? கிடையாது, வரலாற்றுல கிடையாது. இந்திய அரசாங்கத்துக்கே தெரியும், இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கே தெரியும். இந்திய ஒன்றிய அரசு சாசனத்துல என்ன சொல்லுது? என்னுடைய தமிழ் மொழியை சிதைக்க சொல்லுதா? என்னுடைய இனத்தை அழிக்க சொல்லுதா? உனக்கு எங்கிருந்து வந்தது? என்னுடைய வரி பணத்தை நீ வாங்கிக்கிட்டு, நீ இராணுவத்தை கட்டமைச்சுக்கிட்டு என்ன மறைமுகமா கொல்லவும், ஈழத்தமிழ அழிக்கவும், ஈழ மலர்ந்தா இங்க தனிநாடு அழைஞ்சிருமா? தமிழ் தனித்தமிழ் அழைஞ்சிருமா? ஏ பைத்தியக்காரனே, இது சங்க காலத்தொட்டு இங்க தமிழ்நாடு தனிநாடா இருக்கு. எங்களை நாங்க எமையம் வரோம், என் பாட்டை படம் எடுத்ததுரா, தெற்காசியவே ஆண்ட பரம்பரடா நாங்க, பண்டார பரதேசிகளை நினைச்சு பாருங்க. ஏன்னா தமிழனுடைய வீரம் தெரியாத நீ விளையாடுற, நீ சாரியால் மதத்தால் இனத்தால் மதுவால் நீ பிரிச்சு வச்சு சூழ்ச்சியா நீ ஆண்டுகிட்டு இருக்க, எத்தனை நாளைக்கு இது? அதனால இந்திய ஒன்றிய அரசும் தமிழக அரசும் உணரணும், தமிழ் தேசிய போராளிகளுக்கு நீங்க இடையூறு செய்து கொண்டே இருந்தால் நிலைமை மோசமா இருக்கு. நான் ஏதோ ஒரு ஆள் நீங்க பேசுறேன் நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மறந்துடாதீங்க, இந்திய போராட்டத்தை மறந்துடாதீங்க. நீங்க இங்க இருக்கக்கூடிய சாதி அமைப்புகளை வச்சுக்கிட்டு அதை தாண்டி வந்துடக்கூடாது, மத அமைப்புகளை வச்சுக்கிட்டு அதை தாண்டி வந்துடக்கூடாது, மது போதையை ஊட்டிக்கிட்டு மக்களை அப்படியே மழுங்கடிச்சு நீங்க எல்லாம் செம்பரியாட்டு மந்தையா இருக்கிறான்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்க சொல்றோம், இந்த மக்களுடைய ஒட்டுமொத்த 8 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுலேருந்து நாங்க சொல்றோம், ஏதோ எங்களுக்கெல்லாம் பிழைப்பு இல்லாம இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் பிழைப்பு இல்லாத வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க அவங்களுக்கு விழா எடுப்பதில் உங்களுக்கு என்ன, நீங்க மட்டும் மெரினா பீச்சை அடைச்சி வச்சிருக்கீங்களே, அவங்க எல்லாம் என்ன போராட்டம் அங்க பாருங்க. நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவங்களுக்கு சில மெரினா பீச்சில் யாருக்கு பணம்? நாங்க இதான் சொன்னோமா, தமிழரசன் சொந்த மொழி சிதைக்கப்படும். அப்ப சொல்றோம் பாருங்க, மொழியால் சிதைக்கப்படுறோம். என்னென்ன மொழியால்? ஆங்கிலமோ ஹிந்தியும் சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் கோயில் ஆதிக்கம் செலுத்துது, அதாவது அந்த சமய வழிபாட்டுல உள்ள போடுறான். சமஸ்கிருதத்துல சொன்னாதான் கடவுளுக்கு தெரியுமா, தமிழ நீச பாசங்கிறான். அப்போ தமிழை ஆளக்கூடாதான், தமிழ் மண்ணை மொழியை வந்து என்ன எந்த அளவுக்கு சிதைக்கிறானோ அதை போலீங்கன்னா தழிக்கிறான். ஆந்திராவில் செம்மரம் கடத்துறாங்களே சுட்டுக் கொள்றான், ஈழத்தில் 3.5 லட்சம் பேரை சுட்டுக் கொண்டான், தமிழ்நாட்டில் மறைமுகமாக இன்னைக்கு மதுவால் வந்து கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் இளம் விதவை ஆகிட்டாங்க. எப்படி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குப்பா, நான் வரி பணம் கட்டிருக்கேன். இப்போ பேராசிரியர் சொன்னார் பாருங்க, ஏ நீ உலக நீதிமன்றம் ஐநா மன்றத்தில் நீ தீர்மானம் என்ன போடுறான், மொழி வழி மாநிலம் அவங்க தேசிய இனம் தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு உரிமை இருக்கு, என்னுடைய தாய்மொழி தமிழ், என்னுடைய இனம் தமிழ் இனம், நான் மொழியால் பண்பாட்ட தமிழன், எனக்கு முகவரி என்ன? இங்கேருந்து டெல்லி போய் பாரு, டெல்லிக்கு போங்க, டெல்லிக்கு இங்கே இருக்கக்கூடியவங்க டெல்லியை போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், அங்கே பாருங்கள் நீங்கள் மொழி வழி மாநிலத்தை பாருங்கள், ஆந்திர அப்படி அதான் ஆந்திர கர்நாடகா பவன், கன்னடம் பேசுகிறவனுக்கு, தமிழ்நாடு பவன், தெலுங்கு பவன், மலையாளி பவன், பஞ்சாப் பவன், அந்தந்த மொழியில் ஒரிசா பவன், இப்படி ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவங்களுக்கு டெல்லியை சுற்றி இருக்கு. ஆனால் வெள்ளக்காரனால் தான் பிரிட்டிஷ் இந்தியான்னு பேர் வந்தது. 556 சமஸ்தானத்தை ஒன்றாணைச்சு அவன் தான் பிரிட்டிஷ்காரனா ஐரோப்பியக்காரன் தான் வந்து இங்கே பிரிட்டிஷ் இந்தியான்னு பேர் வச்சான். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? சேர சோழ பாண்டிய பல்லவ பேரரசர்கள். இவங்க பேசின தாய்மொழி என்ன? தமிழ். சங்க இலக்கியங்களை பாருங்க, ஐம்பெரும் காப்பியங்களை பாருங்க, பாருங்க ஐயன் ஐயன் திருவள்ளுவருக்கு பின்னாடி தாண்டா தமிழ்னா அப்படின்னா, என் வீட்டில் திருவள்ளுவரை முன்னாடி வச்சு நான் பின்னாடி வாழ்ந்துட்டு இருக்கேன். எவனாவது தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசு கட்சி தலைவனா இப்படி வாழ்ந்துருக்கீங்களா? என்னை பார்த்து ஏன் நீங்கள் இவ்வளோ மறைமுகமாக கொடுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க? என்னென்ன சதி பண்ணுறீங்க? குடும்பத்தை கலைக்கிறீங்க, கட்சியை கலைக்கிறீங்க. யாராவது நோட்டீஸ் வந்து திருமணத்தில் ஒட்டும்போது இந்த காவல்துறை போய் உடைஞ்சிது. நான் தமிழக முதலமைச்சர் கேட்குறேன், ஐயா நீ தமிழ்நாட்டில் வந்து நீ ஆண்டுகிட்டு இருக்கீங்க, ஒரு கணக்கு சிந்திச்சு பாருங்க, இந்த போஸ்டர் கிழிக்கிற வேலை வேணாம், தயவுசெய்து இந்த ஆண்டோட விட்டுடுங்க. காவல்துறை நீ கொச்சப்படுத்தாதீங்க, தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குங்கிறாங்க. என்ன வரலாறு? தமிழரசன் புலவர் போட்டாவை போட்டு ஓட்டினா உங்களுக்கு என்ன வலிக்குது? உங்கள்ட்ட என்ன பங்காக கேட்டாங்க, எங்களையா மிரட்டுறீங்க? எங்கள் ஆட்களை வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போ, நீ எந்த கட்சிக்கு வேணாலும் போ, சாதி கட்சிக்கு போ, மதம் கட்சிக்கு போ, நீ சாராய கட்சிக்கு போ, நீ எந்த கட்சிக்கு வேணாலும் போ, சுபாரவசம் தமிழர் விடுது, தமிழர் நீதி கட்சிக்கு போகாத. அப்போ ஏன் நாங்கள் என்ன மறைமுகமாக பிளாக்கில் சாராய வைக்கிறோமா, இல்லை கஞ்சா வைக்கிறோமா, இல்லை ஊழல் பண்ணுறோமா? நாங்கள் என்ன 8 லட்சம் கோடி தமிழ்நாட்டு கடனை அதிகரிச்சிருக்கோமா?
என்ன அடிப்படையில் நீ என்னுடைய அதாவது எந்த வகையில நீ போட்டுக்கிட்டு அப்படியே மிரட்டிக்கிட்டு, இது என்ன ஆகும் தெரியுமா? ஒரு இடத்துல சகோதர சோழபுரத்தில் புலவர் அங்கே அவர் பூத்தார், மருதள மாநிலத்தில் தமிழரசன் பூத்தார், நீங்கள் அடக்குமுறை செய்ய செய்ய தான் அந்த இடத்துல சகோதர சோழபுரத்தில் வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகாலமாக அவர் நெல் வகையிலையும் வீட்டையும் அப்படியே வளைச்சி போட்டு வச்சுருந்தார், யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு. நிலைமை என்னாச்சு? இன்னைக்கு செங்கல் அமைச்சு எல்லாரும் போய் வீர வாக்கு செலுத்துகிறோம். அதே போல் இன்னைக்கு நம்ம தமிழரசன் பிறந்த மருதள மாநிலத்திலையும் வந்து யாருமே போய் பாருங்கள், இன்றைக்கி 200 போலீஸ் நிற்குது. அங்கே யாரும் போய் அந்த தமிழரசனை ஈண்டெடுத்த தமிழ்த்தாய்க்கு நம்ம அஞ்சலி செலுத்த முடியாது. சொந்த இடத்துல நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போ இது எந்த அடிப்படையில், எந்த அரசு சட்டத்தில்? நேற்று வந்து ஒரு துணை கண்காணிப்பாளர் பேசினேன், பெரிய போஸ்டரை ஒட்டும் போது ஒட்டக்கூடாதுன்னு. இந்திய அரசு சட்டத்தில் இருக்கா? அப்ப நான் சொல்றேன், இங்க அரியலூர் மாவட்டத்தில் மட்டும் பிளாக்ல விற்கிற மது சாராயம் மட்டும் 2.5 கோடிக்கு விற்குதான். அப்ப கடலூர் மாவட்டத்தில் என்ன ஆகுது? 5 கோடிக்கு விற்குது. நான் அப்புறம் நீ எந்த கை வச்சு நான் உன் கை வைப்பேன்? நீ பிளாக்ல நீ சாராயம் விற்கிறத தமிழ்நாடு முழுவதும் பட்டியல் போட்டு காட்டுவேன். நீ ஒவ்வொரு சேஷன்லையும் எவ்வளவு லஞ்சம் வாங்குறது நான் பட்டியல் போடுவேன், எல்லாம் என் கையில இருக்கு. நீ மறைமுகமா ஆளை வச்சு என்ன கொள்ளலாம், ஆனால் பிரபாகரனை கொண்டுட்டீங்க, தமிழரசனை கொண்டுட்டீங்க. ஆனால் இங்கே தமிழ் தேசியம்லாம் நீர் பூத்த நெருப்பு, 8 கோடி மக்களை நீ கொண்டுட்டு எங்கே வாழ போகிறீங்க? இந்த மக்கள் தாங்க அடித்தளம். இந்த மக்களை நீ சாதி ரீதியாக பிரித்து, மத ரீதியாக பிரித்து, மது போதையில் விட்டு எப்படி நீங்கள் வந்து வருவா என்ன? இந்த மக்கள் வந்து இன்னைக்கு பானிபூரி விற்கிறவங்கலேருந்து அஞ்சலகம் வந்தீங்க, வடநாட்டுக்காரன் வந்துட்டானே, இந்த பூமியை உருவாக்கினது யார்? ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. அதனால தான் வானிலிருந்து தன்னுடைய சிந்தனையை உயர்த்தி பிடிச்சி ஜனநாயக பாதையில் அவங்க போராடினாங்க. பிரபாகரனும் அமைதி வழியெல்லாம் போராடினாரு, தோழர் தமிழரசனும் அமைதி வழியெல்லாம் போராடினாரு, பெண்ணட மாநாடு மீஞ்சொட்டி கறந்துறங்க, இதெல்லாம் வரலாறு பொட்டி பாருங்கள். நீங்கள் அடக்குமுறை செய்ததால் தான் அவர் கருவி இருந்தக்கூடிய நிர்பந்தம் வந்தது. பிரபாகரன் அந்தமாரி தான் போனார், இதை முடிவெடுத்தார். தோழர் தமிழரசன் தான் அந்தமாரி முடிவெடுத்தார். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வு, அப்போ அந்த உணர்வுல இருந்தால் இன்றைக்கி நாம் 100 ஆண்டுகள் விழாவை நம்ம புலவருக்கு பெருமை சேர்க்கணும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், மக்களுக்காக போராடியவளை நாம் நம்மளுடைய ஆண்டவர் நம்மளை ஈன்றெடுத்த தாய் இருக்காங்க இல்லையா, தந்தை இருக்காங்க இல்லையா, மூதாதையர் இருக்கிறாங்க இல்லையா, அப்போ நமக்கு பாட்டமாரெல்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் நாம் எப்படி போட்டுடுவோம்? கரிகாலன் கல்லணை கட்டினார், அவர் வழி வந்த ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் கட்டினார், பாருங்கள் பக்கத்தில் கங்கையோட சோழபுரம் ராஜேந்திர சோழன் எங்களோட சோழபுரம் கோயிலை கட்டினார். இப்படி ஒவ்வொரு கோயிலும் எதற்காக எப்படி எதற்கு எந்த பயன்பாடு, அது ஒரு பள்ளிக்கூடம், வரலாற்று சின்னம். அப்போ பயன்பாடு, தமிழ்நாட்டு மக்கள் வந்து வாழணுங்கிறதுக்காக நீர்நிலையை நிறைய ஏரிகளை வெட்டி அணைகளை கட்டி செல்வம் செழிப்பாக தான் வாழ்ந்துருக்காங்க. யாரும் கடன் வாங்கலையே, அரசர்கள் யாரும் 3 அரசர்களும் கடன் வாங்கலை. தமிழ்நாட்டை ஆண்ட பெரிய பேரரசர்களும் கடன் வாங்கி வைக்கல. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? உலகம் முழுவதும் போய் கடை வாங்குறதுக்கு போறீங்க. என்ன நடக்குது? என்ன தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? பேசுனா உண்மையை பேசுனா டப்புன்னு உங்களுக்கு வலிக்குது. அப்போ நாம் என்ன தமிழ்நாட்டு மக்களோட உணர்வுகளை மதிக்கிறீங்களா? இப்போ நாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ எல்லா நிலையிலையும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை ஆய்வு பண்ணுங்க. எங்களை போல உள்ள உண்மையான தமிழ் மக்களுக்காக போராடக்கூடிய ஜனநாயக சக்தியை ஊக்கப்படுத்துங்க. அதை விட்டுட்டு இந்த போஸ்டரில் கிழிக்கிறதுலாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன்னா கடந்த ஜெயலலிதா ஆட்சியில் தான் அந்தமாரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை தமிழக முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கணும். என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஒரு அதிகாரி பேசுகிறாரு, நாங்கள் கிழிக்கிறீங்க எங்களுக்கும் மனசாட்சி இருக்குது. இந்த காகி சட்டம் என்ன? காகி சட்டம், காகி சட்டம் மக்களை பாதுகாக்கிறான். ஒவ்வொரு நாட்டில் இந்த நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை பாரு. ஏன் போஸ்டரை கிழிக்கிறீங்க? அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்தமாரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. உடனடியாக வந்து எங்களோட இருக்கிறவங்களாம் வந்து என்ன பண்ணுறீங்க, போய் மறைமுகமாக விளட்டுறீங்க. நீங்கள் அங்கே போகாது, இங்கே போ, இதுவே தேவையில்லாத உங்களுக்கு வேலை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அப்போ ஒரு ஊரில் நல்லது செய்கிறதுக்கு நம்ம முடியாது. அப்போ நல்லது செய்யணும்னா அந்த நல்லவங்களை கெடுக்கிறதா? நீங்கள் பாருங்கள், நீங்கள் சாதிய ரீதியாக செயல்படலாம், மத ரீதியாக செயல்படலாம், மொழியால் இனத்தால் பண்பாட்டால் நாம் ஒன்றே செய்யக்கூடாது. நாமெல்லாம் ஒரு தாய் மக்கள். இப்போ என்ன அடிப்படையில் நாம் ஒன்று சேர்றவங்க? அப்போ இந்த மொழி நம்முடைய உறவு என்ன? நம்முடைய மொழி தாய்மொழி தமிழ், நம்முடைய இன தமிழ் தான். நாம் மொழியால் இனத்தால் பண்பாட்டால் நாம் ஒரு தாய் மக்கள். அப்போ அந்த உணர்வு தானே? அப்படி இணைஞ்சிடக்கூடாது. நம்ம இனம் அப்படின்னா என்னன்னா தமிழ், இதுதான் வரையறை. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? சாதிங்கிறான். ஏய், அவங்க இனம் வேற, இவங்க இனம் வேற. எங்கே எப்படி? அப்போ 375 சாதி இருக்கு, 375 இனங்கிறான். அப்போ ஊர் ரெண்டு பட்டம் கூத்தாடி கொண்டாட்டான்.
அப்படி நாம ரெண்டு போட்டாதான் இங்க இருக்கிற கனிமவங்களை கொள்ளையடிக்கலாம். நம்ம உழைப்ப சொல்லலாம், இதை புரிஞ்சுக்கணும், இதை அறிஞ்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அறிஞ்சுக்கிட்டாதான், புரிஞ்சுக்கிட்டாதான் நாம வாழ்க்கை உண்டு. இல்லைன்னா சொந்த மனித அகதியா தான் நம்ம வாழணும். எதுக்காக நம்ம உழைக்கிறோம், எதுக்காக நம்ம சாகிறோம், எதுக்காக நம்ம வாழறோங்கிறது தெரியாதே போயிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் புலவர் கலியூர் மாவட்டம் தோழர் தமிழரசனம் இன்னத்துக்காக தான், ஒரு லட்சியத்துக்காக தான் வாழ்ந்தாங்க. அதனால தான் நாம அவங்கள போட்டுருவோம், அவங்கள போட்டுருவோம். இப்போ பிரபாகர் அண்ணாமையா உயர்த்தி பிடிக்கிறான், அவர் மனைவி மக்களுடைய படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்திய அரசாங்கம் தான், இந்திய அரசாங்கம் தான் படுகொலை செஞ்சது. அப்போ அந்த மாதிரி நிலையில நாம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய தாய் தந்தையை எப்படி திதியை கொண்டாடுறோம், வருஷம் வருஷம் திதி, முதல் திதி, ரெண்டாவது திதி, மூணாவது திதி கொண்டாடுறோம். பிறந்த நாளுக்கெல்லாம் வைகுண்ட ஏகாதேசிய நம்ம தமிழர்கள் வந்து பிறந்த இறந்தவங்களுக்கெல்லாம் கொண்டாடுறோம். அப்போ எதனால அதை கொண்டாடப்படுறோம், அங்கே போகும்போது என்ன அவன் சமஸ்கிருதத்தில் சொல்றான். அது இல்லாம நாம உண்மையா மக்கள் மனித குலத்துக்கு விடுதலைக்காகவும், தமிழ் மொழி விடுதலைக்காகவும், நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய சமத்துவத்துக்காகவும் இன்னைக்கு எல்லா நிலையிலுமே நாம முன்னேறணும், நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு அந்த நிலையில அவங்கள வந்து நாம போற்றுவது, தமிழரசனுடைய அந்த நினைவுனால போற்றுவது, புலவருடைய நூற்றாண்டு கொண்டாடுவது ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கு பெருமை. இதை சிந்திக்கணும். இதனால என்ன, நீ உனக்கு உரிமை இருக்கு, இந்திய அரசு சட்டத்தில் உரிமை இருக்கு உனக்கு. தடுக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு தகுதி உரிமை கிடையாது. அவன் நம்மளை பிற்போக்கா சொல்றான், நீங்க எல்லாம் செய்யக்கூடாது, இது தடை செய்யப்பட்ட அமைப்பு. என்ன கஞ்சா விட்டாங்களா, எந்த அடிப்படையில் நீ தடை செய்யப்பட்ட அமைப்புன்னு சொல்ற? இது என் வாழ்நிலை, என்னுடைய மண், என்னுடைய இனம், என்னுடைய மொழி, என்னுடைய மண் மாசுபடுது, காற்று மாசுபட்டிருக்கு, தண்ணி மாசுபட்டிருக்கு. இங்க வந்திருக்கிறவங்களாம் உங்களுக்கு தெரியும், நாமெல்லாம் ஊத்து தண்ணி, கிணத்து தண்ணி, பைப்பு தண்ணி குடிச்சு வளர்ந்தோம். இன்னைக்கு என்ன இருக்கு பாருங்க, பாட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்க வேண்டியிருக்கு, அதில் என்ன இருக்கு, சத்து எடுத்துட்டான். அப்போ அந்த அளவுக்கு தண்ணியை மாசுபடுத்துறதோடு தான் அந்த கருவியெல்லாம் விற்கிது, தண்ணியை சுத்திகரிக்கக்கூடிய கருவி விற்கிது. அப்போ எல்லாம் நிறைய கிட்னி பாதிக்கப்படுது. அப்போ பிறக்கிற, அதாவது அன்னைக்கு நாம வந்து சுயபரிசம் தான் நடந்துகிட்டு இருந்தது. கரு, அதாவது கருவில் இருந்து கல்லறை வர்றதுக்கு இன்னைக்கு எல்லாமே மருந்து மாத்திரை, நோய் நொடி, நோயிலே பிறந்து நோயிலே சாகுறோம், கடல்லே பிறந்து கடல்லே சாகுறோம். என்ன முன்னேற்றம் இப்போ, இதெல்லாம் நாங்கள் பேசக்கூடாதா? இதெல்லாம் சொன்னால் தீவிரவாதிங்கிறீங்க. அப்போ நீங்கள் ஊழல் தீவிரவாதியானே, சாதி ரீதியாக பிரிக்கிறது சாதி தீவிரவாதியானா? இதெல்லாம் நாங்கள் ஏன், எனக்கு பேச்சு உரிமை, எழுத்து உரிமை எல்லாம் இருக்குது, சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இவங்களுடைய இந்த அவர் செப்டம்பர் 1 தன்னுடைய உயிரை, அவருக்கு எல்லா வசதி இருந்தது, தோழர் தமிழரசனுக்கு எல்லா வசதி இருந்ததுங்க, ஒரே பிள்ளை, ஒரே ஆணு, ஒரே பெண்ணு. அப்போ செல்வ செழிப்பாக வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிச்சிருக்காங்க. உங்களாலாம் இன்னைக்கு நீங்கள் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு கதவடிக்கிறீங்க, பேசுறீங்க, ஒரு 2 மணி நேரம் ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் உட்காந்துக்கிட்டு பசியோடு உட்காந்துருக்க முடியல. நான் நேரடியாக பார்த்தேங்க, நேரடியாக பழகியிருக்கேன் புலவரோடையும் தோழர் தமிழரசனோடையும். கிட்டத்தட்ட 3-4 நாளைக்கு சாப்பிட மாட்டார். சாப்பிட்றதுக்கு நீ ஒரு மகாணி அரிசியை வடித்து வச்சுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மகாணி வடிச்சுன்னா ஒரு படி சோறு அப்படியே சாப்பிட்டு தான் எந்திப்பார், ஒட்டகம் மாரி வாழ்ந்துட்டு இருந்தார். தண்ணியை கொடுத்தா 1 மணி நேரம் கழிச்சான் தண்ணி, சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சா தண்ணி குளிப்பார் தோழர் தமிழரசன். நடப்பார் ஒரே, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து சேலம் நடந்து வந்திருக்கார், சேலத்திலேருந்து ஆத்தூருக்கு நடந்து வந்திருக்கார். இதெல்லாம் எப்படி சொல்கிறேன்னுங்கிறீங்களா, நானும் தலைமுறையாக இருந்து அவர் எங்கெங்கெல்லாம் போனார், எங்கெல்லாம் வந்தார், ஒரு 40% தான் என்னால் ஆய்வு பண்ண முடிஞ்சுது. நல்ல வெள்ளை வேட்டு சட்டையை கண்ணது கிடையாது, உணவன்மைங்க தான் அவர் வருவார். எல்லா நிலையிலையும் சரி, இந்த மக்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே சாப்பிடுவார். அப்போ எந்த நிலையிலையும் அவர் அவர் படித்தது பொறியாளர் படிப்பு. அதுபோல் புலவருக்கு ஏன் தன்னுடைய இந்த தமிழ் தேசிய விடுதலைக்காக, தமிழின மக்களுடைய உரிமைக்காக ஏன் குடும்பத்தை அர்ப்பணித்தார்? அந்த அவருக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. நம்ம இந்த உண்மை தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு நம்ம போராடாத இருந்தா நாளை வரலாறு நம்மளை மன்னிக்காது அப்படின்னு தான் புலவர், தோழர் புலவரும் சரி, நம்ம தமிழரசனும் சரி, பிரபாகரனும் சரி, தன்னுடைய இனத்துக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தார். நீங்கள் இன்னைக்கு விட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, நம்ம பேராசிரியர் சொன்னது போல் எல்லாம் பிரிச்சிருவான், தமிழ்நாட்டை மூணாக பிரித்து மொழியே இருக்கா செதஞ்சிரும். அப்போ அந்த நிலையில் அப்போ நம்ம தோழர் தமிழரசன் இறந்த உடனே என்ன பண்ணார், மயிலாடுதுறை ராமதாஸ் வந்தார். ஏன்னா நம்ம வழக்கறிஞர் குபேந்திரன் நல்லா தெளிவாக சொன்னார், உண்மையிலேயே எனக்கும் அழைக்கலாம் அதிகமாக தந்தது மயிலாடுதுறை தான். அப்போ அதே தமிழரசனை நான் பார்க்கும்பொழுது, தமிழரசு அதிகமாக பொன்பெய்ப்பு நிகழ்ச்சியில் பொன்பெய்ப்பில் வீரமன்னன் அடையும் பொழுது பொருளாதார நிதி பறிப்பு, அதாவது நீங்கள் ஒன்று தெரிஞ்சீங்க, கொள்ளைங்கிறது என்னன்னா சுயநலத்துக்காக எடுக்கிறது தான் கொள்ளை.
பொது நலத்துக்காக ரயில நிறுத்தி காந்தி கொள்ளை அடிச்சிருக்கிறார், பறிமுதல் பண்ணிருக்காரு. காந்தி கொள்ளை இருக்கிறது தப்பு, பொது நலத்துக்காக, மக்களுடைய உரிமைக்காக, விடுதலைக்காக அதை பறிமுதல் நடவடிக்கை என்பாங்க. பொது நலத்துக்காக எடுப்பது அது கொள்ளை கிடையாதுங்க, சுயநலத்துக்காக எடுப்பதுதான் கொள்ளை. யார் கொள்ளையர்னா, இந்த நாட்டை, இந்த மக்களை சாதி ரீதியா மத ரீதியா பிரிச்சு வச்சு இந்த மக்களுடைய மக்களுக்கு சொந்தமான கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது சுயநலத்துக்காக, தனியுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்காக. அப்ப அதே போல மக்களுடைய உழைப்பை சுரண்டுவது இதுதான் கொள்ளை. தமிழரசு என்ன, எத்தனை அங்க போய் பாருங்க, அவர் கொள்ளை வீடு எப்படி கிடைக்குன்னு பாருங்க, அரண்மனையா கிடக்கா, புலவர் வாழ்ந்த குடும்பத்தை போய் பாருங்க, வீட்டை போய் பாருங்க, யாரா கொள்ளையா? எதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு பாருங்க, ஹிட்லர் மிகப்பெரிய படை வச்சிருந்தான், கற்பூரமா போயிட்டான், அநீதி என்னைக்குமே அழிஞ்சிரும், ஆணவம் அழிஞ்சிரும், இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு வரலாறு நீங்க எல்லாம் படிச்சீங்களா என்னன்னு தெரியல, நீதிதான் வெல்லும், அநீதி அழியும் அப்படிங்கறத நான் பதிவு செய்யறேன். அதனால யாரும் அச்சப்படக்கூடாது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை உங்க, அதாவது நம்மளுடைய தமிழ் இனத்துக்காக போராடி வீரமரணம் மறைந்தவங்களுக்கு வந்து நாம மரியாதை செலுத்தணும்னா வாழ்றதுல அர்த்தம் இல்லைங்க. அதனாலதான் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்தீங்க, எந்தெந்த சூழ்நிலையில யார் யாரு எப்படி இப்படி வாழ்ந்து எப்படி என்ன பண்ணாங்க, நீங்க எத்தனை நாள் எத்தனை ஆண்டு வாழ்ந்தீங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நீங்க நீங்க வாழ்ந்த ஊர்ல என்ன செஞ்சீங்க, மரக்கண் நட்டீங்களா, பத்து பேரை வாழ வச்சீங்களா, ஆனா ஒண்ணுமே செய்யலீங்க, பிறருக்கு தீங்கு செய்யாத வாழ்ந்தா போதுங்கிறான். அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கு ஊர் உலகம்னா, நாலு பேரை கெடுத்தாதான் அவன் நல்லவன், நீ நூத்துக்கு நூறு பொய்யே சொல்லணும், நீ நூத்துக்கு நூறு துரோகம் பண்ணன, அவன் தான் பெரிய தலைவன், பெரிய தலைவன், சுத்தமா மக்களுக்கு உண்மையே சொல்லக்கூடாது, எல்லாம் பச்சை பொய் சொல்லணும், துரோகம் பண்ணணும், ஏமாத்தணும். அப்ப இதுதான், நீ உண்மையை சொன்னா அடிப்பு, இப்ப நிக்க அடிப்பான் மறைமுகமா ஒன்னு, யாரு யாரு கொள்ளையாங்கிறான் பாருங்க, ஒட்டாத ஒட்டாத கிழிக்கலாம், நாங்கள் எங்கள் நம்ம ஆள் ஒட்டிக்கிட்டே போகிறோம், அது கிழிச்சிக்கிட்டே வர, இதுக்கு தான் எங்கள் வரி பண்ணமா. அப்போ இன்றைக்கி நிலமை என்னமா இருக்கு, மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன செஞ்சிருக்குது, நிலமை என்ன இருக்குது, எந்த நிலையில் மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன உயர்ந்திருக்குது, அதை தனிப்பட்ட ஒரு ஆய்வு பண்ணு, உளவுத்துறை வச்சு ஆய்வு பண்ணு, மத்திய அரசு மாநில அரசு ஆய்வு பண்ணு, 136 கோடி மக்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பாருங்க, தமிழ்நாட்டில் ஏன் தமிழ்நாடுன்னு பேர் வந்தது, எப்படி நீ தமிழ்நாடு பேர் வச்ச? அப்ப தென்னிந்தியா, தென்னிந்தியா அந்த மொழியில இருந்து, தமிழ் மொழியில இருந்து உலக மொழியில் வல்லுநர் சொல்றான், என்ன சொல்றான், தமிழ்ல இருந்தா தெலுங்கு பிரிஞ்சுது, கன்னடம் பிரிஞ்சுது, மலையாளம் பிரிஞ்சது சொல்றான், நான் சொல்லலப்பா. அப்ப தமிழ் மொழி என்ன, மூத்த மொழி, மூத்த மொழி, நீ என்னமா வச்சிருக்க, பேசுனா தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுனா அவங்கள நீ தீவிரவாதி சொல்றது, அவனை தடை செய்யறது, உனக்கு மனசாட்சின்னு ஒன்றும் இல்லை, நீ தமிழ்நாடுன்னு பேர் வந்து இல்லை, ஜவஹர்லால் நேரோட நீ என்ன பேர், ஆ எப்படி நீ இதை பேரலாம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை தான், என்ன பண்ணோம், நீ எல்லாரையும் சாதி வெறியும் சாதி உணர்வு மத உணர்வு மது உணர்வு ஊட்டி எல்லாம் மழுங்கடிச்செல்லாம் நினைக்காத, ஒருபோதும் நடக்காது. தமிழ்நாட்டு பெண்களும் ஆண்களும் மாணவர்களும் உழவர்களும் ஒன்று திரண்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எப்படி நடத்தினாங்களோ வெடிக்கும், உளவுத்துறை பெரிய, நீ தெற்காசியில பெரிய 7வது உலகத்துல பெரிய இராணுவம்லாம் சொல்லிட்டு இருக்கிய, குடியரசு குடியரசு தினத்தின் பாத்துக்க, டெல்லியில ஹரியானா ராஜஸ்தான் உழவர்கள் ஒரு 3 மாநிலம் சேர்ந்து டெல்லியில செங்கோட்டையில கொடியேற்றான், என்ன பண்ண. அதனால மனித சக்தி வந்து ஒன்றிணைஞ்சு அவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும் உண்மை, நல்லவன நல்லவனம்பாங்க, ஒரு கிராமத்தில் நீ பார்த்தீங்கன்னா பீட்டி குடிக்கிறவன பீட்டி குடிக்கிறான்பாங்க, கஞ்சா அடிக்கிறவனா கஞ்சா அடிக்கிறவன், சாராயம் குடிக்கிறவன் சாராயம் குடிக்கிறவன், முள்ள மாறி முடிச்சாக்கி அவன் ஊரை கெடுத்தவன் நாட்டை கெடுத்தவன் நாசமா போனவன் அவனோட போகாதன தம்பி அவன் நல்லவன் எல்லாம் கெட்டவன் சொல்லுவாங்க. நீ நினைச்சிட்டு இருக்க நாமெல்லாம் நல்லவன் நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்னும் இல்லை, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு பார், அவங்கவுங்களுடைய அனுபவம் எல்லாம் வெளிச்சமா வந்துடும், வெளிச்சத்துக்கு வந்துடும். எந்த ஒரு தப்ப ஒருத்தன் வெளியே உலகத்துக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டு இந்த மக்கள் முட்டாள் நினைச்சுக்கிட்டு சரி, ஆனா அவனை விட உலகத்துல பெரிய முட்டாளி அவனும் இல்லைங்கிறான். அத போல தமிழ்நாட்டு மக்களை முட்டாள் நினைச்சுட்டு நீ ஏமாத்த நினைக்க, யாரா இருந்தாலும் சரி, தமிழர் நீதி கட்சியா இருந்தாலும் சரி, எல்லா என் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிக்கும் இதை பொருந்தும், நான் நல்லது அதாவது உண்மை உள்ளதை சொல்லி நல்லதை செய்யணும். அதனால தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, அவங்க அவங்களுடைய ஒரு என்ன, அவங்களுக்கு தமிழே படிச்சு தமிழே அவங்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சிகள் தமிழ்ல சொல்லி கொடு, வேலை வாய்ப்பு கொடு, அவங்க தமிழ் மொழியிலே ஆட்சி மொழியா இருக்கட்டும், தமிழ் இனத்தை தமிழிலே ஆளணும். அப்ப என்ன ஆகும், நீ வடநாட்டுக்காரனை கொண்டு வந்து பானிபூரியிலேருந்து ஊர்ல
நிலத்துல நடுநடுறதுலேருந்து இப்போ வடநாட்டுக்காரன் வந்துட்டான். இப்போ நிலைமை என்ன ஆகுது என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இங்கே இருக்கிறவங்களாம் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்கள்லாம் வேலை செய்யறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் எங்களுக்காக எங்களுடைய முகவரிக்காக போராடிய தியாகிகளுக்கு நாங்கள் வீடாக எடுக்கிறோம். நீ வெளிப்படையாக நீ வந்து ஏன் நடத்த முடியல அப்படின்னு கேட்குறாங்க, என்னெல்லாம் கேட்குறாங்க. நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படுத்தணும். வந்திருக்கிறவங்க சொன்னார்ல, தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டத்தை நடத்தக்கூடிய எல்லாம் நிறையா வந்து சிலந்தி வலையாக நிறைய பேர் கட்டி வச்சுருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நிறைய உருவாகுது, பல்வேறு கருத்துக்கள் முட்டி மோதும். அப்போ எங்கே எப்படி அது போராட்டக்காரன் தான் சரியான போராளிகளை ஈன்றெடுக்கும். அந்த கருத்துக்களை நாங்கள் எல்லா நிலையிலையுமே வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தி ஒரு புரிதலை ஏற்படுத்தி இந்த மக்களுடைய அதனால் எல்லா நிலையிலுமே இந்த மக்களுடைய தேவையை ஒட்டி தேவைகள் என்ன, இந்த மக்களுக்கு என்னென்ன தேவை, அப்போ நாம் அது இப்போ 100 நாள் வேலை இந்த மக்களுக்கு என்ன பயன் ஒட்டுது, இப்போ இந்த மாதிரி சுதந்திரத்துக்கு முன்பு எப்படி இருந்தால் மக்கள் வாழ்வாதாரம் எப்படி உயர்ந்திருக்கு, சுதந்திரத்துக்கு பின்பு என்ன இருக்குது, காமராஜர் ஆட்சி எப்படி இருந்தது, அதற்கு பிறகு வந்த ஆட்சிகள் அப்படின்னு நீங்களும் சொந்தமாக உட்காந்துக்கிட்டு கதை படிச்சிருக்கீங்களா, டிவி பார்க்குறீங்களா, தொலைக்காட்சி பார்க்குறீங்களா, செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கீங்களா, என்னன்னு ஒரு கணம் உங்கள் நம்ம மொழி நம்ம இனம் நம்மளை சுற்றும் முற்றும் என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா. இப்போ பாருங்கள், சதாசிவம் மனைவி என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு ஆசிரியர் சொல்கிறாங்கங்க இந்த நினைவு நாளில் பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஆசிரியர் சொல்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, அவங்க பெண்கள் சொல்லும்போது நல்லா கொஞ்சம் உங்களுக்கு உரைச்சிருக்கோம், என்ன சொன்னாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்க கஞ்சி அடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான் இதான் வளர்ச்சியா, அவன் கத்தி வச்சிருக்கானா என்னன்னு தெரியல, ஒரு காவல்துறை போய் சோதனை பண்ணுது அங்கே எல்லாம் எழுதி மூட்டை கட்டுறாங்க, எந்த அளவுக்கு நீ வளர்ந்துட்டுருக்கு, அறநிலையை சொல்லி கொடுத்துருக்கியா, தமிழ் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு அறநிலையை சொல்லி கொடுத்துருக்கியா, நான் சொல்கிறேங்க தவிர்க்க குடிச்சிக்கிட்டு உள்ளே வரக்கூடாதுன்னு கறி வாங்கிட்டு வந்திருக்கேன், இங்கே குடிச்சுட்டு தமிழர் நீதி கட்சியில் ஏறு ஒரு சங்கத்தில் எவனும் இருக்க வேணாம், உன்னால் குடிய கூட தேவை பண்ணலன்னா நீ ஒன்றுக்கும் வேணாம், நீ குடிக்கக்கூடாது, தமிழ் இனம் நம்ம தாய் தந்தை போல ஒரு தாய் நம்ம தமிழ் தாய் வந்து ஏன் மோனே வர பீடி குடி கஞ்சா குடி தண்ணி அடி நீ போய் அங்கே முள்ள மாதிரித்தனம் பண்ணு முடிச்சு வைக்க பண்ணு ஊரெல்லாம் கெடு சொல்லுவாங்களா, அப்படி சொன்னால் தமிழ் தாயே கிடையாது. நான் என்ன இந்த அரசாங்கத்துக்கு சொல்கிறேன், தமிழ் தாய் போல நீ தமிழ்நாட்டை ஆளக்கூடியவங்க தாய் தந்தை போல நீ பாடிக்கணும், மறைமுகமா ரவுடிகளை வச்சு கொடுறதுக்கு நினைக்கக்கூடாது, தமிழ் தேசிய போராளிகளை மோதக்கூடாத, ஈழத்தில் மோத விட்டு ராஜபட்சிய அழிச்சது போல ராஜபட்ச நிலம் என்னாச்சு, ராஜபட்ச நிலம் என்னாச்சு, சொந்த மண்ணில் அடித்து விரட்டப்பட்டான், அநீதி அப்படிதான் அநீதி செய்கிறவன் நானாக இருந்தான் சொல்லி அடித்து விரட்டப்படுவாங்க, ஒரு கணம் சிந்திச்சு நீ துரோகிகளை உருவாக்கி ஈழத்தனமான வேலையை மத்திய மாநில செய்யக்கூடாது, உறவுத்துறையை நான் இதில் எழுதிட்டு இருக்கீங்களா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நீங்கள் எந்த பூமியில வாழ்றீங்க, யாருடைய உழைப்பட வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நான் சேத்துல கையை வச்சா நான் சேத்துல காலை வச்சா நீ உனக்கு சோறு, இங்க சேறு எல்லாமே உணவே மருந்தா சாப்பிட்டு இருந்தா உணவே விஷமா மாறிட்டு இருக்குங்க, ஒவ்வொருத்தரும் மீத்தீனுக்காக போராடுறாங்க, கடுமையா போராடுறாரு, நான் சிறையில் இருக்கும்போது 2 முறை ஐயா பேராசிரியர் உள்ள வந்தாரு, அவரை கூட வந்தவங்க 12-15 பேர் வந்தாங்க, ஆனா அங்க இருக்கிற சிறை கண்காணிப்பாளர் சொல்றாரு, உங்க பேராசிரியர் சொல்லி முதல் வகுப்பு அவருக்கு தனியா கட்டிலு பேனை தனியா கொடுக்க சொல்றேன், நீ அவரை தனியாக அவர் கொசு கடிக்குது அப்படின்றார், நான் பேராசிரியர் சொன்னேன் உனக்கு முதல் வகுப்பு இருக்குன்னு, ஒரு 1.5 லட்சம் சம்பளம் வருது முதல் வகுப்பு அரசு விதிமுறைப்படின்னு அவர் சொல்கிறாரு, நான் போராட்டம் பண்ணிக்கிட்டு வந்த என்னை தோழரோட தான் நான் அவங்களோட இருந்தால்தான் அவங்களே அப்புறம் தன்னை நம்பிக்கை இழந்துருவாங்க, அவங்கள அரசியல்படுத்துறதுக்கு நான் அவங்கள கூட இருக்கணும், அப்போது தமிழரசனுடைய அந்த தியாக வரலாறு, தமிழரசன் எங்கெங்கெல்லாம் அப்படி சுடுகாடு இடுகாடு சுடுகாடுன்னா எரிக்கிறது இடுகாடுனா புதைக்கிறது, அப்போ நம்மளுடைய பாரம்பரியம் வந்து இடுகாடு தான் சுடுகாடு கிடையாது, இந்த பார்ப்பன பையன் வந்தான் பாருங்க, அவன் தங்கி ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு வந்தவனுக்கு அவனுக்கு இடம் கிடையாது, அவன் வந்து என்ன பண்ணான், நம்ம தான் இடுகாடாக இருந்து புதைச்சிக்கிட்டு தான் இருந்தோம், அப்போ அவன் வந்து இங்கே சுடுகாடாக இருக்கான் எரிச்சிட்டு விட்டான், ஆனால் நம்மளால என்ன பண்ணான் எல்லாத்தையும் எரிச்சிக்கிட்டு இருக்கான், அப்போ இது அந்தமாரி நானும் தங்கியிருக்கிறேன், தங்கிறதுக்கு இப்போ சொன்னார்ல மயிலாடுதுறை பகுதியெல்லாம் தங்கும் பொழுது
தஞ்சையில வந்து நீங்க ஒரு ஒரு ஆண்டு நீங்க இருந்துட்டீங்கன்னா போதும், தலைமுறை வாழ்க்கையில பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்க அங்கெல்லாம் இருந்து பாடம் கத்துக்கணும். அவங்க என்னைக்குமே மயிலாடுதுறையை மறக்க முடியாதுதான், மயிலாடுதுறை உண்மையிலே அது மயிலாடுதுறை தான். ஏன்னா தமிழ் தமிழரசனை நாங்கள் சந்திக்கும் போது அதே ராமதாஸ் அலுவலகத்தில் என்னை இங்கேருந்து நான் சைக்கிளில் போகும்போது மயிலாடுதுறை ராமதாஸ் அங்கே தான் சந்திக்கிறார். இந்த களத்துக்கு பொன்மொழிப்பு வரும்போது அங்கேருந்து தான் வராங்க, வீரமானெல்லாம் அடைகிறாங்க. அப்போ எல்லா நிலையும் திட்டமிட்டு எதிரி அவரை வலையில் சிக்க வச்சு படுகொலை செஞ்சான். அப்போ இன்றைக்கி நிலமை என்ன ஆகுது, நீ ஒரு இடத்துல நீ நடத்தக்கூடாதுன்னு சொன்னேன், இன்றைக்கி சொன்னார் 137 இடத்துல நடக்குதுங்க. இன்றைக்கி தமிழரசனுடைய நினைவுனால அவன் அதாவது நல்லவனா கெட்டவனா சிதைக்கிறதுக்காக நல்ல நோக்கத்தில் நடத்துகிறானா கெட்ட நடத்தணும் நாளே வரலாறு சொல்லும். நான் நல்லவனா கெட்டவனா நானே சொல்லிக்கிறேன்பா, நானே சொன்னேன்னா மிகப்பெரிய தனம், கடந்த இடத்த முட்டாள்தனம், மக்கள் தான் தீர்மானிக்கணும் யார் நல்லவங்க கெட்டவன்னு. அப்போ அந்த அடிப்படையில் 138 இடங்கள் தான் நடக்குது. என்ன நடக்குது, தமிழரசனுக்கும் தோழர் புலவர் கடிகாரமாளுக்கும் நினைவு நாள், அவங்க 100வது விழாவும் செப்டம்பர் 1 நடக்குது. அப்போ இதெல்லாம் நாம் வந்து உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் யார் உங்கள் நல்லது செஞ்சாங்க அவங்கள நாம் எப்படி போட்டுறோம். அப்போ நீங்கள் நினைக்கணும்ல, இப்போ நம்ம பேசுகிறோம்ல, அப்போ நம்ம தமிழ் மொழி சிதைக்கப்பட்டு இருக்குல்ல, இப்போ வேலை வாய்ப்பு இல்லையில, வேலை இல்லா திண்டாட்டம், வறுமை திண்டாட்டம், என்ன ஒழிஞ்சுட்டு தான் இருக்குது, எல்லாம் வாழ்வாதாரம் சிதைஞ்சு போய் தான் கிடக்கு. இன்றைக்கி நம்ம வந்து பெண்களுக்கு மகளிருக்கு 1000 ரூபா பணம், மாணவர்களுக்கு 1000 ரூபா பணம், அப்போ நிலைமை என்ன, இப்போ இது எந்த நிலையில் போகுது, நம்மளை என்ன சூழ்நிலை உருவாகுது, ஒவ்வொருத்தரும் ஆண்டவங்க உணரணும். பணம் கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க, அந்த மக்களுடைய சுயமா. நீ மீனை கொடுக்காத, சீன பழமொழி சொல்லுதுங்க, மீனை கொடுக்காதையா, சுயமா சுயமா அவன் சுய சம்பாதி தூண்டியில கூட அவன் பிழைச்சிப்பான், சுய வேலை இப்போ தண்ணீரும் பெறணும், அவனுடைய பொருளாதாரத்தை அவனா மேம்படுத்திக்க உருவாக்கணும், அடித்தளம் அமைக்கணும். என்னுடைய வினவு, ஏன்னா எனக்கு வினவு தெரிஞ்சு, இப்போ எங்கள் ஊர்லலாம் சின்ன கிராமங்க, எங்கள் ஊரில் உப்பு மட்டும்தான் வாங்குவோம் நாங்கள், தண்ணீரும் பெற்று இருக்குது. ஒவ்வொரு கிராமம் தமிழ்நாட்டில் வாழ்ந்தக்கூடிய மக்கள் எவ்வளோ சுயமரியாதையோடு வாழ்ந்துருக்காங்க, ஒரு உப்பு மட்டும்தாங்க வாங்குவோம், ஒரு சைக்கிளு கட்ட வண்டியில் உப்பு உப்புன்னுட்டு வருவாங்க. அப்போ நாங்கள்லாம் நெல் கொடுத்து வரவு கொடுத்து கேழ்வரை கொடுத்து கம்பு கொடுத்து பண்ட மாற்றம் மரம் நடந்தது. இன்னைக்கு நிலைமை என்ன, என்ன குடிக்கிற தண்ணீர்லேருந்து கிராமத்தில் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, மக்களுடைய நாகரிகம் வளர்ந்து போச்சான், எங்களை வளர்ந்து போச்சு. அதனால் நாம் வந்து இப்படியே இருந்தோம்னா முகவரி பாருங்கள் பேசுகிறவங்கலாம் அவங்க இப்போ தமிழரசனை கொண்டாச்சு, வீரபாகரனை கொண்டாச்சு, இவரை பேசக்கூடாது, அங்கே தடை செய்கிறாங்க, இப்படி தான் இதெல்லாம் வட சொல்கிறாங்க, இல்லை என்ன வேலை இது, இதெல்லாம் சும்மா கற்பனையில் மறக்காதீங்க. மக்களுக்கு அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு, இது மாதிரி உங்களுடைய யாராலும் சரி நானாக இருந்தாலும் பொய் பித்தராடெல்லாம் வேலைக்கு ஆகாது. உண்மை உள்ளதை சொல்லுங்கள், மக்களுடைய உணர்வு என்ன, தமிழ்நாடுன்னு எப்படி பேரை வந்தது, மொழி அடிப்படையில் வந்தது. அவன் தெலுங்க, அவன் கடுமையாக அவன் போராட்டத்தில் அவன் வளர்ந்து போயிட்டுருக்கான், கன்னடக்காரன் அவன் போராடிட்டுருக்கான், நீ மலையாளியும் போராடிட்டுருக்கான், இவங்கெல்லாம் என் அண்ணன் தம்பி, என்னுடைய அண்ணனுங்க தம்பி மாருங்க, நீ என்ன பண்ணுற சுற்றிலும் மத்திய இந்திய இனவெறி என்ன பண்ணுறான், ஏவி விடுறான். நம்ம இறை தமிழ்நாட்டு இறையாண்மை எப்படி சிதைக்கப்படுது, தமிழக முதல்வர் உணரணும். தெலுங்கனை மோத விடுறான், மலை கன்னடக்காரனை மோத விடுறான், மலையாளிய மோத விடுறான், அந்தாண்ட சிங்களவனை மோத விடுறான், 4 பக்கமும் ஆபத்து சூழ்ந்திருக்குது. இதனால தான் தமிழரசன் வந்து தமிழ்நாட்டிலிருந்து அந்நியனை வெளியேற்றணும் அப்படின்னு, தமிழ்நாடு தனியாக தான் இருக்குது, அப்போ நம்ம இங்கிருந்து அந்நியர்களோட ஆதிக்கத்தை தூக்கிடணும் அப்படிங்கிறத அந்த அரசியல் கோரிக்கை, தனித்தமிழ்நாடு அரசியல் கோரிக்கை அவருடைய வானிலையிலேருந்து சிந்திக்க வந்தது. சிங்களவன் எப்படி ஈழத்தமிழர்களை படுகொலை செய்து அங்கே இருக்கக்கூடிய மொழியை சிதைச்சானோ, இனத்தை அழிச்சானோ, அதே போல தமிழ்நாட்டு மக்களை இனத்தை அழிச்சு மொழியை செதுச்சு இங்க பண்பாட்டை சீரழிக்கும் போதுதான் தமிழரசன் புலவர் உருவானாங்க. அவங்கள போட்டால யாரையா போட்ட முடியும், என்னுடைய வானிலையிலிருந்து சிந்தனை உருவாகுது, என்னுடைய மக்களுக்காக என்னுடைய உயிர் தமிழுக்காக போராடக்கூடியவரை நான் ஆதரிக்காம அவங்கள பாராட்டு செய்யாம நான் யாருக்கு போய் செய்ய முடியும், நீ செய்ய நீ பண்ணிக்க, உன்னுடைய வரலாறு என்னான்னு பாரு, எல்லாம் கொஞ்ச நாள்ல கற்பூரமா போயிட போகுது. இப்ப சொன்னார்ல அடித்தளம் வந்து புலவர் தோழர் புலவர் கடிகாரமாக தோழர் தமிழரசன் இவனுடைய அரசியல் தான் நிற்கும், அதான் உண்மையான அரசியல். அந்த அடிப்படையில இருந்து நாம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது, இந்த அளவுக்கு அமைதி காத்த உங்களுக்கு தமிழ் இன மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த தமிழ் தேசிய போராளிகளுக்கு உலக தமிழ் இன மக்கள் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.